இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல காத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹலலூயா! இந்த மாதத்திலே தேவன் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வாக்குத்தத்தமாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். புதிதாக்குதல் என்ற வார்த்தை எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வார்த்தை. பொதுவாக நம்மள அநேகர் நம்முடைய பொருட்களை புதிதாக்குவோம். உதாரணத்திற்கு வாலிபர்கள் அவங்க வச்சிருக்க பைக் என்ன செய்வாங்க, புத்தம் புதுசாகவே எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தா கூட அதை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து புதுசாக மாற்றிட்டு வந்துடுவாங்க. என்ன இன்னும் சிலர் தன்னுடைய வீட்டை அதிகமாக நேசித்து எப்பொழுதுமே அடிக்கடி அதை ஒயிட் வாஷ் பண்ணி புதிதாகவே வைத்துக் கொள்வார்கள். பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் இருக்க பாத்திரங்களை இன்னுமாக தன்னுடைய ஜுவல்ஸை புதிதாக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தர் இதில் அதை குறித்து சொல்லவில்லை. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறேன் என்கிறார். ஒருவேளை மனிதர்களாகிய நாம் இந்த பொருட்களை புதிதாக்கி விடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பள்ளங்களை, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை புதிதாக்க நம்மளால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரிவுகள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள், கஷ்டங்கள், வறுமைகள் எல்லாம் இருக்கலாம். என்ன இதை நம்மளால் புதிதாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் என்னால் முடியும், நான் சக்கரத்தையும் உடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகிறேன், புதிதாக்குகிறேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, என்னுடைய தேவன் இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி என்னை புதிதாக்குவார் என்று. எப்போ புதிதாக்குவார் தெரியுமா? அதற்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. வேதத்தில் 2 கொரிந்தியர் 5:17 இவ்வாறு சொல்கிறது. எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கணுமா? இரண்டாவது, பழையவைகள் ஒளிந்து போக வேண்டுமாம். கிறிஸ்துவுக்குள் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஜோம் பண்ணுறேன், நான் நல்லா காணிக்க கொடுக்குறேன், ஆலயத்திற்கு ஒழுங்காக போகிறேன் என்று சொல்பவர்கள் அல்ல. அதற்கு மேலே நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழியில் செல்ல வேண்டும். இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது என்ன? மேலோட்டமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடப்பது தான். இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்ய போகிறாராம்? புதிதாக மாற்றுவாராம். இரண்டாவது குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். பழையவைகள்னா என்னது? இப்போ புதுசாக ஒரு பைக்கை மாற்றணுன்னா என்ன செய்வாங்க? பழைய ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்து தூர போட்டுட்டு புதுசாக மாற்றுவாங்க. ஒருவேளை பிரேக் பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? பழைய அந்த பிரேக் ஷூவெல்லாம் கழட்டி தூர போட்டு புதுசாக மாற்றுவோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய குணங்கள், தீமையான குணங்கள், பொறாமை, பெருமை, கீழ்ப்படியாமை, இன்னுமாக பலவிதமான துன்மார்க்கமான காரியங்கள், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த பழைய பாவங்கள் நம்மை விட்டு ஒழிந்து போக வேண்டுமாம். முதலாவது என்ன செய்யணுமாம்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமாம். இரண்டாவது, பழைய குணங்கள் நம்மை விட்டு வெளியேற வேண்டுமாம். அப்பொழுது தேவனுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுவார். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு அருமையான மனிதனை உங்களுக்கு முன் நிறுத்த விரும்புகிறேன். ஒரு அருமையான தகப்பனுக்கு 2 பேர் குமாரர்களாக இருந்தார்கள். அதில் இளையவன் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வர்றான். என்ன சொல்கிறான் வாசிக்கலாமா? Luke 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். திடீர்னு வந்து அப்பா பங்கு என்ன செய்யுங்க, பிரிச்சுத்தாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? பிரித்து கொடுத்துட்றாரு. அதன் பின்பு என்ன செய்தான் தெரியுமா? 13 வாசிக்கிறேன், கேளுங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன், அடுத்ததாக பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும் என்று சொன்னேன். அப்படிதான் நம்ம பார்த்தோம் வேதத்திலிருந்து. இப்போ இவன் கிறிஸ்துவுக்குள், அவன் அப்பா கூட இல்லாமல் அப்பாவை விட்டு தூரமாக போய்விட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து துன்மார்க்கமாக வாழ்ந்தான். அதன் பின்பு என்ன செய்தான்? 14 பார்ப்போம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான்.
எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம் தேவனை விட்டு தூரமாக போவோமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டாகிவிடும். இந்த குறைவு உண்டான போது நாம் என்ன செய்கிறோம்? மன வருத்தத்தோடு, வேதனையோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு நாம் சோர்ந்து போய் ஒரு காரியத்தையும் நாம் வெற்றி கொள்ளாதவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லவர் நம்மளோடு இருக்கும்போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிரச்சனை அவ்வளவுதானா, என் பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களை நம்ம பார்த்து நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இவன் சோர்ந்து போய் உட்காரல, அவன் என்ன செய்யறான்? 17 வசனத்தை முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று தைரியமாக தகப்பனிடத்திலே போவதற்கு ஆயத்தமானான். எப்போ ஆயத்தமானான்? புத்தி தெளிந்த போது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு சான்ஸ் வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறான். நம் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் மீட்டு தருவதற்கு அவர் நம் அருகிலே இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எஸ்அப்பா, நான் குறைவுபட்டுட்டேன், பரவாயில்ல, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? மறுபடியும் உங்ககிட்ட வரேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று பார்த்தோம்ல, நான் உங்கள் கூட இருக்க வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மை மறுபடியும் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அவன் ஒப்பு கொடுத்த போது அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. திரும்ப அவன் தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பனிடத்தில் வந்தபோது அவன் தகப்பன் என்ன செய்தான் வாசிக்கலாமா? 22 வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, அவன் அப்பா என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். உலக பிரகாரமான நம்மளா இருந்தா ஒருவேளை நம்ம என்ன செய்வோம்? என்னை விட்டு போன பிள்ளை நீ எனக்கு திரும்பி வேண்டாம், இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவான். ஆனால் அப்படி அல்ல நம்முடைய பரமத்தகப்பன். எப்போ வருவா என் பிள்ளை? காவலோடு காத்திருக்கிற அன்பு தேவன். குறைவுபட்டால் மற்றவர்கள் நம்மளை கை கொட்டி சிரிப்பார்கள். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு உண்டானால் மற்றவர்கள் கை கொட்டி சிரிப்பார்கள். ஆனால் நம்முடைய தகப்பன் நமக்காக கண்ணீர் வடிக்கிற தகப்பன். என் பிள்ளை என்கிட்ட வந்தா அதெல்லாம் சரி செய்வேனே, எல்லாத்தையும் புதிதாக்குவேனே அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு காத்திருக்கிறார் இந்த இளையகுமாரன். மறுபடியும் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சேர்ந்ததுனால என்ன நடந்துச்சு? சகலமும் புதிதானது. ஏற்கனவே பிரித்து பங்கெல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு, எல்லாத்தையும் அழித்துட்டான். இனிமே எப்படி பங்கு கொடுக்க முடியும்னு? ஆனால் தன்னோடு சேர்த்து கொண்டார். உனக்கும் என்னுடைய பங்கு உண்டுப்பா என்று மறுபடியும் சேர்த்து கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பித்து, தனக்கு அவனுக்கு மோதிரத்தை போட்டு, பாதரட்சைக்கெல்லாம் போட்டு அவனை தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய பழைய சுவாபத்தை விட்டுவிட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தது போல இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக இயேசுப்பா கிட்ட நம்ம வருவோமா? இந்த நாளிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக காணப்படுகிற எல்லா தீமையான குணங்களும், பழைய கெட்ட ஜென்ம சுவாபங்களும் நம்மளை விட்டு நீங்கி போகும்படியாக தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு மன்றாடுவோமா? தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த இளையகுமாரன் பண்ணிக்கு போடுற தவிடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். தன்னுடைய சொத்தெல்லாம் அழித்துட்டான். பண்ணிக்கு போட தவிடு கூட கடைசியில் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டான், அவ்வளோ குறைவுபட்டு போனான். ஆனால் குறைவாகவே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. காரணம் ஒன்னே ஒன்றுதான், புது சிருஷ்டியாக மாறினான். புது சிருஷ்டியாக மாறினான். பழையவைகள் அவனை விட்டு ஒளிந்து போன, அப்பா இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்பா கிட்ட ஓடி வந்துட்டான்ல. இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இயேசுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? இயேசப்பா கிட்ட நாம் ஒப்புரவாகி பழைய பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குவாராம். எல்லாரும் பார்த்து நம்மளை ஆச்சரியப்படும்படி, இவளுடைய வாழ்க்கையா, ஐயோ ஒன்றுமில்லாமல் போயிருந்தாலே மறுபடியும் எழுந்து நிற்காளே, பிரிந்து போனாங்களே மறுபடியும் சேர்ந்துருக்காங்களே, ஐயோ பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டாலே கடலில் அழிந்து போயிடுவான்னு நினச்சோம் அப்படின்னு யாரெல்லாம் நம்மளை பார்த்து எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் எல்லாரும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படி நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா?
அன்பின் பரலோக பிதாவே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று மிக பெரிய தைரியமான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே இந்த மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கீங்களேப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவேளை வாழ்க்கையிலே சோர்ந்து போய் துக்கத்தோடு கவலையோடு ஏமாற்றத்தோடு அப்பா காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்குள்ளாக திடப்படுத்துங்க, உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்துங்க, உம்முடைய வழிகளிலே வழி நடக்கிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. அது மாத்திரமல்ல, பழையவைகள் ஒளிந்து போகட்டும் தகப்பனே. அப்பா விட முடியாத பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத பாவங்கள், அப்பா மற்றவர்களை பாதிக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் பிள்ளைகள் விட்டு அகன்று போகட்டும் தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக மாறுவார்களாக ராஜா. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றுங்க, பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க, பிள்ளைகளுடைய காயங்களை கட்டுங்கப்பா. ஆறாத தழும்புகளாக இருந்தாலும் என் தேவனே நீங்க ஆற்றி தேற்றி பிள்ளைடைய வாழ்க்கையை புதிதாக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறேன். இந்த மாதம் பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அப்பா புதிதாகுகிற மாதமாக அமையட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.